ஃப்ளட் ரிலீஃப்க்கு ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த வாட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். செம்மையாக இறங்கி வேலை செஞ்சாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டோம், அப்டேட் ஒன்று போட்டு வீட்டில் சும்மா ஜாலியாக தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார். இவர் ஃபோட்டோ பார்த்தோன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதை பார்த்துட்டு எப்படிங்க என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும்போது, முட்டிய அளவு தாண்டி தண்ணி இருக்கும்போதும் சரி, உள்ளே போய் இறங்கி அவங்க ஏரில் இருக்க மக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் நோய்கள் பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார்னா ப்ளீச்சிங் பவுடர் சப்ளை பண்ணுறது, அந்த ப்ளீச்சிங் பவுடர் அவரே போய் ஒவ்வொரு இடத்துல போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார் அவரும் அவங்க வாலண்டியர்ஸும் சேர்ந்து. அதையும் தாண்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போதும்பா அப்படின்னு இல்லாமல் மெடிக்கல் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணார். பிளட் டொனேஷன் அங்கே நடந்தது, மெடிக்கல் கேம்ப்பும் நடந்தது, அதில் ஊக்க உணவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஊக்க உணவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார் கேட்கும்போது சொல்கிறாரு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க மென்டலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க வீடு இழந்திருப்பாங்க, அவங்க வாகனத்தை இழந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு பேர் தான் ஊக்க உணவு. பார்த்திபன்னாலே நல்லா பேசுவார் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் கொடுத்த ஸ்பீச்சு செம்ம மோட்டிவேஷனாக இருந்தது. அவரை தாண்டி மயில்சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தமே இல்லாமல் சைலண்டாக அவங்க ஏரியாவில் இருக்க எத்தனை பேருக்கும் மழை டைமில் மூணு வேலையும் சாப்பாடு போட்டார். சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவரே நிறைய வீடுகளில் கொடுத்தாரு. கே எஸ் ரவிக்குமார் பர்சனலாக அவர் இறங்கி ஒர்க் பண்ணும்போது ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி வந்தார்ன்றதையும் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம டைம் பாஸில் பார்க்க போகிறீங்க. ஃப்ளட்டில் வந்து எவ்வளோ பேர் ஒத்துமையாக இருக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அதை நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் மற்றவங்கள வந்து எல்லாருமே கரெக்டான ரீதியில் ரீச் பண்ணும், அந்த போய் சேர்ற பொருளெல்லாம் வந்து தேவையான ஆளுங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டடம் ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க. அந்த 17th மாடியில் ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மேஸ்திரியை கூப்பிடணும். மேஸ்திரி மேஸ்திரின்னு மேலேருந்து கத்தி பார்க்குறாரு, மேஸ்திரி திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு, காதில் உழலை. உடனே அந்த இன்ஜினியர் பார்த்தாரு, பேக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 100 ரூபாய் நோட் இருந்தது. அந்த 100 ரூபாய் நோட்டை மடிச்சு ஒரு ராக்கெட் மாதிரி செஞ்சு அந்த மேஸ்திரி மேலே அடிச்சாரு. அந்த மேஸ்திரிக்கு பக்கத்தில் போய் அந்த ராக்கெட் விழுந்தது, அந்த மேஸ்திரி அப்போ கூட திரும்பி பார்க்கல. உடனே அந்த இன்ஜினியர் என்ன பண்ணாருன்னா, பார்த்தோன்னே கீழ் பேக்கெட்ல பார்த்தா ஒரு 500 ரூபாய் நோட் இருந்தது. அந்த 500 ரூபாய் நோட்ல ஒரு ராக்கெட் செஞ்சு அந்த மேஸ்திரி மேல அடிச்சு பார்த்தாரு, அதுவும் பக்கத்துல போய் விழுந்துருச்சு. அப்பவும் மேஸ்திரி திரும்பல. அக்கம் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தாரு, ஒரு 1/2 செங்கல் இருந்தது. அந்த செங்கல் எடுத்து அடிச்சாரு. இந்த தடவை மேஸ்திரி மேல கரெக்டா கல் விழுந்தது. எவனா வச்சதுன்னு திரும்பி பார்த்தா 17th மடியில இருந்து நான் தான் இன்ஜினியர், நீ மேல வாடினாரு. மேல இருக்கிற கடவுள் நம்மளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சில தூதுவர்கள் மூலமா முதல்ல 100 ரூபாய் நோட் எடுத்து அடிக்கிறாரு, ராக்கெட்டா நம்ம கண்டுக்கிறது இல்ல. அப்புறம் சில மெசஞ்சர்ஸ் சில தூதுவர்கள் மூலமாக 500 ரூபாய் நோட் எடுத்து அடுக்கிறாரு, அப்பயும் நம்ம கண்டுக்கிறது இல்ல. அப்புறம் இது மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளம் பேரிடர் மழை புயல் அப்படிங்கிற ஒரு அரசங்கள் எடுத்து அடிக்கும் போதுதான் நம்ம அதனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்கிறோம். எங்க வீட்டு முன்னாடி பார்த்தேன், ஃபுல்லா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், அதுல ஒன்றும் அதிசயம் இல்லைன்னு தோணும். பட் நேற்றுக்கு தான் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு தெருவை கிளீன் பண்ணோம், எந்த பயனும் இல்லை. ஒரே நாளில் திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மக்கள் மனசு மாறினா மட்டும்தான் இது நடக்கும். அது வரைக்கும் பெல்ஜியம்லேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் சாலை கிராமத்தில் இன்டீரியர் போகும்போது போகிறதுக்கு வழி இருக்காரு, சின்ன சந்து. அதில் நைட்டில் வந்து ட்ரம் கட்டின போட்டில் போகிறோம், நைட் 8 மணிக்கு கரண்ட் கிடையாது. என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்கு, அதில் நான் அப்படியே அடிச்சு பார்க்குறேன். லைனாக வீடு, எங்கள் குரூப்பில் ஒரு சில பேர் போய் முன்னால் கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களான்னு. எல்லாத்துக்கும் இடுப்புக்கு அளவு தண்ணி, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னாங்க. மனசு தாங்கலை, மெட்ராஸ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு. திருவண்ணாமலையிலேருந்து 18,000 பாட்டில் தண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சேன், கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருந்தது. சத்யராஜ் சார்கிட்ட ஃபோன் பண்ணேன், பணம் வேணும்னு 50,000 கொடுத்தனுச்சாரு.